வணக்கம் தமிழறிவியின் அன்பான வணக்கங்களுடன் இன்று சீரடி சாய்பாபாவின் சன்னதியிலிருந்து இணைந்திருக்கின்றோம். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சீரடியில் சாய்பாபாண்ட சன்னிதானம் இப்பொழுது பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெருந்திரளான பக்தர்கள் கூட்டம் மேலே மோதிக்கொண்டிருந்ததை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் பாபாவின் சன்னதிக்கு வந்திருந்தோம். அவருடைய தரிசனமும் ஆராத்தியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியிருந்தது. பலரும் பல மாதிரியும் சொல்லியிருப்பார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சீரடி எந்த நிலைமையில் இருக்கிறது என்று அறியாத வகையில் இருந்திருப்பார்கள். எல்லாமே வளமைக்கு திரும்பிவிட்டது. நீங்கள் எல்லா தரிசனமும் பெறக்கூடிய மாதிரிக்கான வாய்ப்புகளும் அங்கே இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் சன்னிதானத்துக்கு உள்ளே தொலைபேசிகளையோ கேமராக்களையோ எடுத்து செல்வதற்கான சலுகை அங்கு வழங்கப்படாத காரணத்தால் உள்ளே நடக்கின்ற பூஜைகளையோ அல்லது பாபாவின் பெருமைகளையோ காணொளி மூலம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் பாபாவின் சிறப்புகள் கேட்க கேட்க பெருமை தருகின்ற விஷயமாகத்தான் இருந்தது. அற்புதமான அவருடைய மகிமைகள் வந்து அற்புதம் நிறைந்ததாக இருந்தது. அவருடைய சன்னிதானத்தையும் சரி அல்லது அவருடைய வாழ்ந்த வீடு துவாரகையில் இருக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, அரும்பொருட்காட்சியகத்திலே வைத்திருக்கின்ற பாபாவின் பாபாவால் பல பாவிக்கப்பட்ட பொருட்கள் அவருடைய மகிமைகள் என்பதை காணக்கான மெய்சிலிருக்கின்ற வகையில் தான் இருந்தது. பலரும் பல விதமான கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் என்பது பற்றியெல்லாம் பாபா பற்றி நாங்கள் கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். இருந்தாலும் அந்த மகிமை அற்புதங்கள் என்றது இன்றும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது. பெருந்திரளான கூட்டம் பாபாவை நம்பி இங்கு வந்திருக்கின்றதை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது ஒரு நாள் மட்டுமில்லை, எப்போவுமே தினந்தினம் இந்த அற்புதத்தை காணுவதற்காக பக்தர்கள் கூட்டம் மேலே மோதிக்கொண்டிருப்பதாக அனைவரும் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றது வந்து பாபா பயன்படுத்திய கிணறு, துவாரகை. இதனுள்ளே பாபாவால் சமைக்கப்பட்ட அடுப்பு, பாபா சமைத்த அடுப்பு, அவர் வீட்டிருந்த கல் போன்ற விடயங்கள் எல்லாம் இங்கே வைத்திருந்தார்கள். பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருந்தது. அந்த உணர்வு என்பது வார்த்தைகளால் சொல்லி விட முடியாதது. நீங்கள் நேரே சென்று பார்த்தா தான் அதை அனுபவித்து கொள்ள முடியும். அப்படி அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இன்றும் வரையும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாபாவின் சன்னிதானத்திலேயே நாங்கள் வந்த பொழுது இந்த விடயங்களை கேட்டு ஆராய்ந்து பார்த்த பொழுது உண்மையிலேயே மேசில் இருக்கின்ற விஷயங்களாகத்தான் இருந்தது. அந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த ஒரு சிறிய காணொளி. பாபாவின் மகிமைகள் அற்புதம் நிறைந்தவை, அது என்றும் நம்பக்கூடிய மாதிரிக்கு உள்ளது என்பதே என்னுடைய கருத்தும் கூட. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.